வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோவுக்கு வந்து பில்டப் ஏறிக்கிட்டே போகுது. மக்கள்கிட்ட ஆறாவாரம் வரவேற்பெல்லாம் ரொம்ப கூட்டிக்கிட்டே போகுது. அது காரணம் வந்து மக்கள் பேசுகிற விதமும், யாராவது பரிசு வாங்குவாங்க, யார் பரிசு வாங்குங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது தான். இந்த வாரம் எத்தனை பேர் எப்படி பேச போகிறாங்க, எப்படிலாம் பரிசு வாங்க போகிறாங்க பார்க்கலாமா? வாங்க போவோம் ஷோக்குள்ள. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் வீல பாத்துட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஆமா, கரெக்டா இவங்க தான் கோரஸ் பண்றாங்க. தம்பி நீ சைலண்டா இருக்க. ஆமா நச்சி, பய ஒரு மாதிரி முறுக்குலதான் நிக்கிறான். அவங்களை பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா சின்னப்ப எப்படி நிக்க மாட்டான். ஆனா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் நம்பது மட்டும் லைட்டா இடுப்ப செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இடுப்ப லெப்ட் ரைட். ஓகே ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சார்? என் பேர் வந்து செல்வம். சரிங்க சார், என்ன ஊர்? சென்னை. சென்னை தான். என்ன பண்றீங்க? அது ஆபீஸ், கவர்மெண்ட் ஒரு வர்க் பண்றோம். வர்க் பண்றீங்க. ஓகே, நீங்க? என் பேர் விக்னேஷ். சரி, நான் வந்து ஆத்தூர்ல இருக்கேன். 9th முடிச்சிட்டு 10th போறேன். அடியா, சேலம் ஆத்தூரா தம்பி? எஸ் சார். 9th முடிச்சிட்டு 10th போறேன். எல்லாரும் அப்படி தான போறோம். உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துட்டே இருக்கு, ஜோக்கர்தே. சரி ரைட். ஓகே, உங்க பேர் கா? கீதா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். என்ன ஊரு? குன்றத்தூர். குன்றத்தூர். ஓகே, உங்க பேர்? ராஜேஸ்வரி. ஆத்தூர் பி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பெங்களூர் ஜாப் போறேன். சூப்பர். நீங்க? மாலதி. ஐடியால வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. விதிமுறை என்னன்னா, ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே வார்த்தையில பதில் இருக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க எத்தனை வார்த்தை வேணாலும் பேசலாம் தமிழ்ல. இப்ப நான் கேக்குறதுக்கு நீங்க என்ன ஊர் சார் அப்படின்னா, சென்னைன்னு சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருங்க. ஏன்னா ஒரே வார்த்தை, நான் சென்னையில இருக்கேன், இப்படி ஏதாவது சொல்லிக்கலாம். ரெண்டு மூணு வார்த்தையா பேசலாம், ஆனா ஒன் வேர்ட் ஆன்சரா கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகு தான் செய்யணும். சரி, எந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் தான். ஓகே, சரி ரைட். அவங்க சொல்லிட்டாங்க. உங்க பேரு? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, கவனமா இருங்க, தமிழ்ல பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசினா பரிசு இருக்கு. ராஜேஸ்வரியோட நேரத்தை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? படிப்புலாம் நல்லபடியா முடிச்சீங்க? இப்ப வேலை தான் இல்லையா? ஆமா ஆமா, வேலைக்கு தான் போக போறோம். வேலைக்கு தான் போக போறீங்க. சரி, எங்க போக போறீங்க வேலைக்கு? பெங்களூர்ல போய் வர்க் பண்ண போறேன். இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை. அவுட் ஆவுங்க. ஏன் அவுட்? வர்க்கின்னு சொல்லுங்க. வர்க், பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ண போறோம். ஒர்க்ன்றது ஆங்கில வார்த்தை, பரவாயில்ல, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். நீங்க கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கல. அவங்க அவுட் ஆன தெரியல. எப்பா, பொண்ணுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? ஓகே, அப்ப நீங்க இப்ப கவனமா இருக்கணும், ஏன்னா இங்கிலீஷ்ல பேசினா அவுட் ஆயிருங்க. உங்களோட பேர்? மாலதி. மாலதி, மாலதியோட நேரத்தை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் மாலதி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க பாருங்க? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியால வர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை திருத்தவே முடியாது. இதுல எத்தனை வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறீங்க தெரியுமா? என்ன சொன்னீங்க? ஐடியா சொன்னேன், அப்புறம் வர்க்னு சொல்லிட்டேன், அப்புறம் இன்ஜினியரிங். பத்தியல, அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கு பேச வந்துறாப்ல, அவரு முன்னாடியே தொகுறீங்களே, அவரு தொக்கா. ஓகே, நந்தினி. நந்தினி, நந்தினியோட நேரத்தை தொடங்கிக்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? ரொம்பவே நல்லா போகுது. ஓகே, நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன மாதிரி வேலைக்கு போகலாம்னு ஆசைப்படுறீங்க, எதிர்பார்க்குறீங்க? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். அப்புறம் தான் பிளான். அப்புறம் தான் பிளான். என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு தம்பி உனக்கு, இல்ல இல்ல ஏதாவது டஃப்னா இதை சொல்லுவேன்? ரொம்ப கடினம்னா தமிழ் சொல்லுவான். என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? சரி,
ரொம்ப சுலபம்னா ஆங்கிலம் சொல்லுவேன். ஓ அது இங்கிலீஷ்ல அவ்வளோ ஈஸி உனக்கு என்ன? ம் ஆங்கிலம் எனக்கு ரொம்ப ஈஸி. ஐயோ அத ஊருக்கு சொல்ல வேண்டியதானே. இப்படி குடும்பமா வந்து அழகா இங்க என்ஜாய் பண்ண நேரத்துல பேசி பரிசை வாங்கிட்டு போவீங்கன்னு பார்த்தா யாரும் வாங்கல, நீங்க தான் வாங்கிட்டு போன போல இருக்கு. என்ன ஏதோ குடியரசு தலைவரான மாதிரி சொல்ல சொல்றீங்க, அசிங்கமா நினைப்பாங்க சார். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. ஆமா, நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்த படம் இது. என்ன தியேட்டர்ல பாத்தீங்க, என்ன சினிமா? எந்த தியேட்டர்ல எந்த சினிமான்னு தெரியல, ஞாபகம் இல்ல. பலாந்து பலாந்து நடந்து போச்சுப்பா. தியேட்டர் ஆங்கிலம், சினிமான்றது ஆங்கிலம், ரெண்டுமே ஆங்கிலத்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. ஓகே சார், இவங்க எல்லாருமே நல்லா ஜாலியா பேசினாங்க, ஆனா வந்து பரிசை வாங்கல. கவலைப்படாதீங்க, அடுத்த முறை பேசி பரிசை வாங்கிடுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட். நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில் பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். பூஜா, பெரம்பூர். பெரம்பூர், என்ன பண்ணுறீங்க? காலேஜ் முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கீங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, நீங்கள்? வர்ஷினி, இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன். தேர்ட் இயர் படிக்கிறீங்க, என்ன காலேஜ்? ஆரம்கே இன்ஜினியரிங். ஆ, தம்பி உன் பேர் என்னடா? சூர்யா. ஆ, என்ன படிக்கிறீங்க தம்பி? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன ஊர்மா? கன்னிகாபுரம். கன்னிகாபுரம், ஓகேடா. ஆ, உங்கள் பேர் என்னம்மா? நிவேதா. என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் படிக்கிறேன். என்ன ஊர் நீங்கள்? ஆ, சென்னை தான். சென்னை தான். ஓகே, இப்போது கவனமாக கேட்டுங்க, தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். விதிமுறை என்னென்னா, ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது. ஓகே, ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் அவுட் ஆயிருங்க. ஓகே, உங்கள் கிட்ட இருந்து போகலாமா? வேணாம், அப்படியே போகலாம். சரி, எங்கிட்டே போகலாமா? ஓகே, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் முல்லைதானே சார். இந்த மாதிரிலாம் பண்ணி வந்துன்னு வைங்க, எந்த ஃபிகரும் மதிக்காத மச்சி. ஓகே, ஆமாம், உங்கள் பேர் என்னம்மா? பூஜா. பூஜா, பூஜா, உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே வார்த்தையில் பதில் சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருங்க, மற்றபடி தமிழில் பேசுங்க. உங்களோட நேரம் தொடங்க போகிறது 3:21 தொடங்கியாச்சு. வணக்கம் பூஜா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ படிப்பு முடிச்சிட்டீங்க, எந்த மாதிரி வேலைக்கு போகலான்னு உங்களோட? நான் மேலே படிக்க போகிறேன். மேலே படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாமே ஆங்கிலம் இல்ல? ஐயோ அப்படியா? அல்ல, ஆமா, தமிழ்ல தெரியலையே. சாமா காமெடி. எம்எஸ்சி தெரியாதா? எம்எஸ்சி என்ன? மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். அப்போ முதுநிலை? அப்படியா? அட, இது நம்மளோட டம்மி பீசாவுல இருக்கு. உங்க பேர் என்ன? வர்ஷினி. வர்ஷினி, வர்ஷினி, தமிழ்ல பேசணும். ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க, தெளிவா பேசுங்க. வர்ஷினியோட நேரத்தை தொடங்கலாம். 3:21 தொடங்கியாச்சு. வணக்கம் வர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்களோட எதிர்கால திட்டம்னா என்ன சொல்லுவீங்க வர்ஷினி? ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். எப்படி? உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துறது போ. அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா வங்கியில வேலை செய்யறாரு. வங்கியில வேலை செய்யறாரு. சோ, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்மா? ஒருத்தர், ஒரு அண்ணா. ஒரு அண்ணா, என்ன பண்றாரு அவரு? அவரு வந்து வேலை செய்யறாரு. அவரும் வேலை செய்யறாரு. என்ன, கவர்மெண்ட் ஜாப் இல்ல பிரைவேட்டா? தனியார். ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தனியார்னு ஒரே வார்த்தை, அதனால அவுட் ஆயிட்டீங்க. ஆமா, நல்லா பேசிருந்தீங்க, ஆனா தனியார்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிருங்க. தம்பி எப்படி பேசலாம்? தம்பி, உன்னோட பேர் என்ன சொன்னப்ப? சூர்யா. சூர்யா, உன்னோட டைம் தொடங்கலாம். 3:21 தொடங்கியாச்சு. வணக்கம் சூர்யா, எப்படி இருக்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதெல்லாம் நல்லது இல்ல தம்பி. ஹாப்பியா இருக்க? ஐயோ, நான் இப்ப ரொம்ப சேடா இருக்கேன். ஏன்னா ஹாப்பின்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டியடா. இங்கிலீஷ் சொல்ல என்ன சொல்ல? நீங்க தமிழ்ல பேசக்கூடாது. கூடாம் கூடாம் கூடாம். தமிழ்ல தானே பேசணும். சரி, இப்ப போலாமா? சரி, நான் இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. ஓகேவா? இங்கிலீஷ் வார்த்தையே வரக்கூடாது. இப்ப பேசுறியா? ஓகே, பாப்போம். என்ன பேர் சொன்ன? சூர்யா. ஓகே, ஓகே, சூர்யாவோட டைம் திரும்பவும் தொடங்கலாம். சூர்யா வணக்கம், எப்படி இருக்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். சரி, என்ன படிக்கிற தம்பி நீ? நான் 4வது வகுப்பு படிக்கிறேன். என்ன ஸ்கூல்ல ராஜா படிக்கிற நீ? முத்துக்குமார் சாமி. முத்துக்குமார் சாமி. முத்துக்குமார் சாமி பள்ளியில படிக்கிறியா? கேமரா பார்த்த மாதிரியும் பேசணும். சரி, என்ன சப்ஜெக்ட்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குடா? எவ்வளவு மார்க் எடுப்ப இதெல்லாம்? மேக்ஸ் ரொம்ப ஈஸி, தமிழ் கொஞ்சம் கஷ்டம். இல்ல பப்ளிக்கிடா, பாக்கறது தப்பா இருப்பல்ல. மேச்ச எல்லா சப்ஜெக்ட்டும் கஷ்டம், மேக்ஸ் மட்டும் ஈஸி. அடியா, சரி, அப்படியே வர. நிவேதா. பேர் என்னமா? நிவேதா. நிவேதா, நிவேதா என்ன பண்றீங்க? படிக்கிறேன். படிக்கிறீங்க, ஓகே. உங்களோட டைம் தொடங்கலாம். 3:21 தொடங்கியாச்சு. வணக்கம் நிவேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? நல்லதா போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏமா ரொம்ப கோபமா இருக்கு, சாப்பிடலையா மதியம்? அத நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். என்ன சாப்பிட்டீங்கம்மா? சாப்பாடு. சாப்பாடு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி
அவுட் ஆயிட்டீங்கம்மா. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்று வச்சுக்க, எனக்கு மூல காட்சியில வந்துருப்பா. சரியா? அதனால ஒரு வார்த்தை சொன்னதுனால அவுட் ஆயிருக்கும். எல்லாருமே இவங்க பேசணுங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க, ஆனால் ஒரு சில விஷயத்துல அவுட் ஆயிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா வாழ்க்கையில் வந்து எது முக்கியமாக இருக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும். ஸோ இந்த தம்பிக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. பேசுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஆனால் நல்லா பேசணும், எப்படியும் பேசி பரிசு வாங்கணும்னு வந்தான். இருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லி அவுட் ஆகிட்டான். அவனோட முயற்சிக்காக இவனுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு. இந்த தம்பி, நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்டுடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்கின் போது மட்டும் லைட்டாக இடுப்பு ஆட்டணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வாக்கு. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? ராபின், என் ஊர் சென்னை. ஓகே தம்பி. என் பேர் விஜய், என் ஊர் சென்னை. ஓகே அக்கா. என் பேர் மகாலட்சுமி, சென்னை. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி, என்ன ஊர் நீங்கள் அக்கா? சென்னை தான். சென்னை தான். நீங்கள் அம்மா? பிரியா, சென்னை. ஜோதி பிரியா, சென்னை. ஜோதி பிரியா, நீங்கள் வெறும் பிரியாவா? ஓ, இது என்ன, அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு. இப்போ தமிழில் பேசணும். தமிழில் தான் பேசுகிறேன். ஆ, தமிழில் தான் பேசுகிறீங்க, வெரி குட். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா பரிசு இருக்குது. நான் கேட்குற கேள்வி பதில் சொன்னால் போதும். விதிமுறை என்னன்னா ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் பதில் சொன்னால் அவுட் ஆயிருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போமா? உங்கள் பேர் ராபின். புரியல, ஒரே வாரத்தில். இப்போ என்ன ஊர் நீங்கள்? என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க? எங்கள் தாத்தா ரெங்கோலேருந்து சிங்கப்பூர் வழியாக வந்தவர். சென்னை. அது ஒரு வார்த்தை. என்னோட ஊர் சென்னை. ஆ, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அப்படின்னா ரெண்டு மூணு வார்த்தை ஆயிடும். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது. மற்றபடி எப்படி வேணாலும் பேசலாம். ஓகே, நியாயமாக ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பரம்பரையே டிஜிட்டல் பரம்பரை. ராபின் நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாப்புல. ஸோ அழகாக பரிசை வாங்குறதுக்கு உண்டான தகுதி அனைத்தும் ராபின் கிட்ட இருக்குது. போவோம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராபின், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்க படிப்புலாம்? எல்லாமே நல்லா தான் போகுது. ஓகே, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ இனிமேல் தான் காலேஜ் சேர போகிறேன். காலேஜ்ன்றது ஆங்கில வார்த்தை. காலேஜ் சேர போகிறேன் நீங்கள். காலேஜுங்கிறது ஆங்கில வார்த்தை சொன்னாலும் அவுட் ஆகிட்டீங்க. அக்கா, உங்கள் பேர் என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி அக்கா, தமிழில் பேசணும் பார்த்துங்க. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மகாலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். ஓகே, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ரெண்டு பேர். ரெண்டு பேர் என்ன படிக்கிறாங்களா? இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஐயோ, பெரிய இன்சியா இருக்கேடா. இன்ஜினியரிங். ஆமா, இன்ஜினியரிங் சொல்லிட்டா. உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் விஜய். விஜய், விஜய் உன்னோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் விஜய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் போக போறீங்க தம்பி நீங்க? நான் 9வது வகுப்பு படிக்க போகிறேன். இது புள்ள. சூப்பரா தம்பி, நல்லா படிக்கிற புள்ள நீங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க? இந்த பாடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆங்கிலம், தமிழ், அது ரெண்டும் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். எதில் வந்து மார்க் ரொம்ப அதிகமாக வாங்குவேன்? ஆங்கிலம் என்பதில் அதிக மார்க் எடுக்கும். ஐயோ, தப்பு போயிருக்கேன். அது கூட தம்பி, நிறைய மார்க் எடுத்து நீ வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகணும். அவுட் இல்லை, அவுட் இல்லை, அவுட் ஆகலையா? மார்க்குங்கிறது ஆங்கிலம், சரியா? ஓகே, பாக்கி லட்சுமிக்கா உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் நமக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 19 வருஷம் ஆச்சு. ஓகே, சார் என்ன வேலை செய்யறாரு? சவளிக்கடை. சொல்லிட்டேல்ல, நாளைக்கு என்ன பண்றேன் பாரு. இப்போ வந்து என்னன்னா, நீங்களும் சாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து பார்த்த முத படம் இது. என்ன திரையரங்கத்தில் பார்த்தீங்க? மோனிஷா அண்ட் மோனாலிஷா படம் பார்த்தோம். எங்கே பார்த்தீங்க? தென்காசியில் பார்த்தோம். வணக்கம் ஜோதி பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்க படிப்பு முடிச்சிட்டீங்களா? படிச்சு முடிச்சிருக்கேன். இனிமே இனிமே சேரணும் அடுத்து படிக்கிறதுக்கு. என்ன கனிவு, என்ன படிப்பு? அடுத்து படிக்கிறதுக்கு, மேல் படிக்கிறதுக்கு சேரணும். இனிமே தான் சேர போறீங்க? ஓகே ஓகே. ஏன்னா படிக்க தான் போறீங்க, வேலைக்கு தேவை இல்ல. இல்ல, படிக்க தான் போறேன். சரி, என்ன படிக்கலாம்னு ஐடியா இருக்கு உங்களுக்கு? அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அது இங்கிலீஷ். ஐயோ, ஓகே, ரொம்ப அழகாக பேசுனீங்க, ஆனால் அவுட் ஆகிட்டீங்க. அடுத்த முறை பக்காவாக பேசி பரிசு வாங்கிடுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்டுடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக். ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? என் பேர் பிரீத்தி, நான் சென்னையில் தான் இருக்கிறேன். சரி. சங்கீதா சென்னையில். ரேஷ்மா சென்னையில். உங்கள் பேர் என்ன பாப்பா? வியூலா. ஜெஸ்ஸி. ஓகே, உங்க பேர் என்ன மேடம்? பாரதி. என்ன ஊரு? இது கஸ்பா. கஸ்பா, வேலூர். கஸ்பா. ரேவதி, வேலூர். சுகன்யா, வேலூர். உன் பேர் என்ன? கோஷியா.
யார்கிட்ட கோஷினியா? கோஷியாவா? கௌசிகாவா? கோஷியா. கோஷியா. ஓகே. நீ டிங்கு. டிங்கு. ஓகே. இப்போ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா பரிசு இருக்கு. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் அவுட் ஆயிடுவீங்க. உங்ககிட்ட இருந்து போகலாம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுகன்யா. சுகன்யா. ஆக்சுவலாக படிக்கிறீங்களா நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் சுகன்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். வணக்கம் சார்னு சொன்னீங்களோ? எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார்னு சொன்னீங்களா? அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரேவதி. ரேவதி. தமிழ்ல பேசுனங்க, இங்கிலீஷ்ல பேசுனா அவுட் ஆயிருங்க. பாத்தீங்க, 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் ரேவதி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம். 8 வருஷம். சார் என்ன வேலை செய்யறாரு? அவர் ஆசிரியரா இருக்காரு. அது என்ன சாதாரண ஸ்கூல் நினைச்சியா? நம்பர் 1 ஸ்கூல் அப்படியா? அரசாங்க ஆசிரியரா? அரசாங்க ஆசிரியர். அரசாங்க. நீங்களும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? வணக்கம் பாரதி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 30 வருஷம். 30 வருஷம். காலையில எந்திரிச்சதும் அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே என்ன போட்டு கொடுப்பீங்க? காப்பி, டீ, இதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருக்கா? காப்பி தான். காப்பி தான் போட்டு கொடுப்பீங்க. காப்பிங்கிறது ஆங்கிலம் தான். ஆங்கிலம் தானே? ஆமா. ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் தி சேம் ப்ராப்ளம். அதுக்காகத்தான கேட்ட ஆங்கிலம். ஓகே, உங்க பேர் என்ன? ரேஷ்மா. ரேஷ்மா. ரேஷ்மா, உன்னோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் ரேஷ்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறமா? 10th படிக்கிறேன். இப்போ தான் 10th போகிறீங்களா? ஓகே. பப்ளிக் எக்ஸாம் நல்லா படிக்கணும், சரியா? சரின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டோம்மா. பழைய பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாற்றவே மாட்டேங்கிறாங்க இப்போ. ஓகே, உங்கள் பேர் என்ன? சங்கீதா. 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 சங்கீதா, உங்களோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்கள் இப்போ? வீட்டில் தான் இருக்கீங்க. சரி, ஏதாவது ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லை என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? 10th படிச்சிருக்கேன். சரி சரி. மேடம், தயவு செஞ்சு இந்த பக்கம் வரப்போ மட்டும் உங்கள் ஆங்கிலத்தை எடுத்து ஹேங்கரில் மாட்டுவாங்க. போன டைமே இல்லைன்னு சொல்லி அவட்ட நீங்கள் ஒரே வார்த்தையாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தேன், நீங்கள் தான் லாஸ்ட்டு. ஆமாம். உங்கள் பேர் என்னம்மா? பிரீத்தி. பிரீத்தி, உன்னோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்க. எங்கே படிக்கிறீங்க? 12th. என்னங்கிறது? மடக்குவீங்கன்னு பார்த்தேன், மடங்கிட்டீங்களே. சரி, 1+ வந்து இருந்தாலும் இங்கிலீஷ் தான் வச்சுக்கலாம். இல்லை 12th சொல்கிறத எடுத்துக்கிட்டா அது ஒரே வார்த்தை அவுட்டு. ஆக எப்படி இருந்தாலும் அவுட் ஆகிட்டீங்க. ஓகே, எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணிங்க, இருந்தாலும் அவுட் ஆகிட்டீங்க. அடுத்த முறை பக்காவாக பேசணும். ஓகேவா? ஓகே, அடுத்த நோட்டு பேசாமல் பார்க்கலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. வீக்கு வீக்கு. ஆ, இருப்பா ஐயா. நீங்களும் பண்ணீங்களா? பண்ணலையா? ஐயா, இப்போ இன்னொரு டைம் எல்லாம் ஒரே டைம் பண்ணுவா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? சார், என் பேர் தரன்ராஜ் சார். மயிலாடுதுறை. எனக்கு மயிலாடுதுறை. ஆ, என்ன பண்ணுறீங்க? இங்கே சமையல் வேலை பார்க்க. சூப்பர். நீங்கள் தான்? என் பேர் அருணாசன் சார், வேலூர்லேருந்து வந்திருக்கேன். என்ன பண்ணுறீங்க? பி மெக்கானிக் பண்ணுறேன். சூப்பர். ஐயா, நீங்கள்? வேலூர். மோகன் சுந்தரம், வேலூர் கஸ்பா. ஆ, என்ன பண்ணுறீங்க? நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆ, அவ்வளோ தெரியாதா? சூப்பர் சார், சூப்பர். ஆ, கார்த்திக். இங்கே ஐயோ சார் டிரைவர். ஓகே ஐயா, உங்க பேர்? என் பேர் ஆர் கலைவாணன், திருநெல்வேலி மாவட்டம். சமையல் வேலையில ஒர்க் பண்றேன். எங்க உங்க திறமையை காட்டுங்க பாப்போம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. இதான் விதிமுறை. தமிழ்ல ஒரு வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க, மத்தபடி தமிழ்ல தான் பேசணும். ஓகேவா? போலாமா? உங்க பேர் சரண்ராஜ்ல? தரன்ராஜ். தரன்ராஜ். தரன்ராஜ், உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் தரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மயிலாடுதுறையிலேருந்து வந்துருக்கீங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க சென்னைக்கு வந்து? எத்தனை வருடங்கள் ஆகுது நீங்கள்? சும்மா 12 நாள் ஆகுது. 12 நாள். இப்போ தான் வந்தீங்களா? ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் படிச்சேன். என்ன தம்பி இப்படி சொல்லி விட்டீங்க? இங்கிலீஷ் வந்துருச்சு. ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் அருணாச்சலம். அருணாச்சலம். அருணாச்சலம், உங்களோட டைமை தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க? நான் நன்றாக இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு கல்லூரி படிப்பலாம்? படிப்பலாம். நல்லா நன்றாக போயிருக்கு. நன்றாக போயிட்டு. இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக காலேஜ்னாவே இந்த மேக்ஸிமம் நம்ம கட் அடிச்சுட்டு எங்கேயாவது சினிமாக்கு போகிற பழக்கம்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எதுவுமே போனதே இல்லையா? எதுவுமே கட் பண்ண போனதில்லை. போனதில்லை. என்ன படிக்கிறீங்க? எத்தனை செகண்ட் இயர் கடையிறா?
முண்டா நான்காம் இயர் போறேன். நான்காம் இயர் ஏப்பா இன்ஜினியர் படிச்சு விட்டு இந்த வேலையை பாக்கலாமா? நான்காம் இயர் நான்காம் ஆண்டு சொல்கிறேன்னு ஐயோ என்ன அவர் பேசுவார்ல அப்ப தெரியும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க அதை ஒரு சவாலா விட்டு நீங்க ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசி அவர் கையால உங்களுக்கு பரிசு வாங்கணும் கண்டிப்பா. பாருங்க உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? மோகனசுந்தரம். மோகனசுந்தரம் ஐயா 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மோகனசுந்தரம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே, இப்போ வேலையை முடிச்சிட்டீங்க, இப்போ ஓய்வில் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஓய்வு? 6 வருஷம். எந்த துறையில் இருந்தீங்க? சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறை, சரி. எப்படி போயிட்டு இருந்த வேலைலாம் உங்களுக்கு? இப்போ இப்போ எப்படி இருக்குது? அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? வேலையில் இருக்கும்போது நன்றாக இருந்தது, இப்போதும் நன்றாக தான் உள்ளது. பென்ஷன்லாம் வருதா? உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படியா லாண்டு ஆடுறேன், மெயின்டைன் பண்றது வருதுங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லி அவட்டாயிட்டீங்க. நல்ல நல்லதுங்க ஐயா. சுந்தரையா இந்த ஐயா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக். கார்த்திக், நாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுற வரைக்கும் நீங்க வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துருந்தீங்க. அப்படி கேளு, அப்படி கேளு, ஒன்னு சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. இதனால கவனமெல்லாம் இங்க வச்சிருந்துக்கிறீங்க. கார்த்திக், உங்களை டைம் தொடங்கும் போது 3-2-1 தொடங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? வேலை நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு உங்களுக்கு சொல்ல ஒரு இது. வேலூர். வேலூர்னு ஒரே வார்த்தை. நீ முக்கால் உணர்ந்த முனிவண்டா. ஐயா உங்க பேர் என்ன? ஆர் கலைவாணன். ஆர் கலைவாணன், ஒருவேளை இவர் தான் வின் பண்ண மாதிரி தெரியல, பாப்போம். 3-2-1 தொடங்கியாச்சு. கலைவாணனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு சார். இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். ஆனா இவங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க, அடுத்த முறை பக்கா பேசி பரிச்சு வாங்கிடுங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ்ல பாத்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக், சூப்பர்ண்ணா. உங்க பேர் என்ன, என்ன ஊர்னு சொல்லுங்கண்ணா? கார்த்திக் சிந்தார்பட்டன வீடு. ஓகேண்ணா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க, என்ன ஊர்? என் பேர் பி செல்லப்பா, திருவெட்டூர் கார்கில் வெற்றி நகர்ல இருக்கிறேன். சூப்பர்ண்ணா. நீங்க? தூ சங்கர், பட்டாபுரம். சூப்பர்ண்ணா. நீங்க என்ன? எம் ராஜேஷ், அரக்கோணம். பாண்டியன் முகப்பேர், டவுஸ் ரைட்ல இருக்கிறேன் சார். ஓகே, உங்க பேரு? தாஸ். தாஸ். ஓகே, இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்ல பேசணும். ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருவீங்க, மற்றபடி தமிழ்ல பேசினா போதும். ஓகேவா? ஓகே அண்ணா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக்ண்ணா. கார்த்திக்னே உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். உங்களோட டைம் தொடங்க போகிறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஓகே, எப்படி போயிட்டு வேலையெல்லாம்? ஏதோ போயிட்டுருக்கேண்ணே. போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த சினிமா எதுண்ணே? லாஸ்ட்டாக பார்த்து வந்து நான் ஒன்லி சூர்யா ரசிக்கிறேன். ஆஹா, லாஸ்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டீங்க. இப்போ திருப்பி தானப்பா லாஸ்ட்டாக பார்த்து சொல்லி வந்துட்டீங்க. உங்கள் பேர் என்ன? பி செல்லப்பா. பி செல்லப்பானே உங்களோட டைமை தொடங்கிக்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் செல்லப்பானே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? என்ன ஒண்ணுமே படிக்கல. எந்த மாதிரி வேலைனா அந்த ஓட்டுநர் வேலை தான் தேடுறோம். கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். ஆமாம்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்களா? கவர்மெண்ட் ஜாப்பானா? ஆமாம் அப்படின்னு. ஓகே, உங்கள் பேர் என்னங்கய்யா? பாண்டியன். பாண்டியன், போலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகேண்ணே, எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம்? சுமாராக போயிட்டு. சுமாராக போகுது. ஸோ நீங்கள் வந்து சினிமாவே தெரியும் போய் தியேட்டரில் பார்த்தது இல்லையா? வீட்டில் டிவி பார்க்கறது சரி. பச்சை மண்ணு பாதி தியேட்டருக்கு போகிறது கிடையாது. தியேட்டருக்கே போகிறதில்ல. போகிறது கிடையாது. ஸோ டிவி தியேட்டரு எல்லாமே ஆங்கிலம், அதனால் அவுட் ஆகிட்டீங்க. தாஸ்ண்ணே சொல்லுங்க ஐயா. ஓகே, உங்களோட டைமை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தாஸ்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. ஓகே, என்ன எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. 5ஆம் கிளாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்பதான் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே ஷோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ண தெரியுது. கவலைப்படாதீங்க, டக்குன்னு அடுத்த வாரம் அதுக்குள்ளே வந்துடும். அப்படியே அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு.